ஓம்கம் கணபதியே நமக. குரு பிரம்ம, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாசன் பரப்பிரமே தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். மறைமுக கலைநூலில் வல்லோன் வானவர் கரசன் மந்திரியாகி நரசுரி கற்பக பொன்னாட்டின் கதுமினாகி நிரந்தனம் ஸ்ரீகை மண்ணில் நீடு போகத்தை நல்குமறியவன் குருவியால் நிற மலர்பாதம் போற்றி போற்றி. ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும். மொத்தமாக யோகம் 150 இருக்குது. அதில் ஒரு சில யோகத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு பகிர்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன். சித்தி சிவா ஜோதிடர் எஸ்தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம். சமயோகம். ஜாதகத்திலே சூரிய பகவான் தனித்திருந்து அதற்கு பணபரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் சமயோகம் உண்டாகும். அறிவித்திறன் நிரம்ப பெற்றவர், செல்வ செழிப்புண்டு சுகபோகமாக வாழ்வர். வரிஷ்ட யோகம். சூரிய பகவான் தனித்திருந்து அதற்கு அபோலிக்கும் ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் வரிஷ்ட யோகம் உண்டாகும். ஞானியாவார், ஆசாரமுடையவர், தர்மகுணமுடையவர், செல்வமுடையவர், சுகமாக வாழ்வார். மகாபாகி யோகம். ஆண் ஜாதகருக்கு பிறந்த காலம் பகலாய் இருந்து லக்னம், சூரிய பகவான், சந்திர பகவான் இவைகள் ஒற்றை ராசியில் இருக்கவும், பெண் ஜாதகருக்கு பிறந்த காலம் இரவாக இருந்து லக்னம், சூரியன், சந்திரன் இவைகள் இரட்டை ராசியாகிய பெண் ராசியில் இருந்தால் மகாபாகிய யோகம் உண்டாகும். உலகத்தோர் புகழும்படியான காரியங்களை செய்வர். புகழ் பரவும், மந்திரியாகும் அமைப்பு உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு, செல்வ செழிப்புடன் கூடிய சுகமான வாழ்க்கை அமைவது உறுதி. ராசி யோகம். அமைப்பு நாலாம் இடத்ததிபதி செவ்வாயாக இருந்து ஆட்சி பெற்றிருக்குமாயின் ராசி யோகம் உண்டாகும். பணவசதி பெருகும், அரசியல் ஈடுபட்டு நிரம்ப பொருளீட்டுவர். மந்திரியாகும் வாய்ப்பு உண்டு, இராணுவத்தில் உயர்ந்த பதவியை வகிக்கும் அமைப்பு உண்டு. எல்லா விதமான சுகத்தையும் வாழ்க்கையில் அனுபவிப்பது உறுதி. பத்திரயோகம். நாலாம் இடாதிபதி புதனாகி ஆட்சி பெற்றிருந்தால் பத்திரயோகம் உண்டாகும். மேற்கல்வி அல்லது வெளிநாடு சென்று கல்வி பயிலும் அமைப்பு உண்டு. செல்வாக்கான வாழ்க்கை அமையும், சுகபோகமான வாழ்க்கை அனுபவிப்பர். அங்கிச யோகம். நாலாம் இடாதிபதி குருவாகி ஆட்சி பெற்றிருந்தால் அங்கிச யோகம் உண்டாகும். ராஜதந்திரியாக விளங்குவர். திறமையான வழக்கறிஞர் என்று பெயர் எடுப்பர். அரசாங்க வழக்கறிஞராக வருவதற்கு அமைப்பு உண்டு. பணவசதி, சுகபோகம் முதலானவைகளையும் உயர்ந்த பதவிகள் இவரை தேடி வரும். சகரயோகம். நாலாம் இடத்ததிபதி சனியாகி ஆட்சி பெற்றிருந்தால் சகரயோகம் உண்டாகும். சகரம், சகடமல்ல சகரம், செல்வ செழிப்பான சுகபோகமான வாழ்க்கை அமையும். தொழில் ஒரு முன்னோடியாக இவர் விளங்குவர். பல தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக விளங்குவர். மந்திரியாகும் அமைப்பு உண்டு. பாஸ்கர யோகம். லக்னத்தில் 7 குரு, 6 செவ்வாய், 11 சனி, சூரிய பகவான், ராகு பகவான், கேது பகவான் இம்மூன்று கிரகங்களும் 3 அல்லது 4 இருக்க பாஸ்கர யோகம் உண்டாகும். நல்வாழ்க்கை அமையும். மேற்கூறிய அமைப்புடைய ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அதனை சூரியனை கண்ட பணி போல் நீங்கும் என்பது சாஸ்திர விதி. கௌரவமானவர், தன்னம்பிக்கையுடையவர், எதிரியை வெற்றி பெறும் திறமை மிக்கவர். தேவேந்திர யோகம். பணபரஸ்தானங்களுக்கு அடுத்த ராசியில் சந்திர பகவான் இருக்க கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தால் தேவேந்திர யோகம் உண்டாகும். பணவசதி பெருகும், சுகபோகமான வாழ்க்கை அமையும். அரசியலில் பெரும் பங்கு கொள்வர். மந்திரியாக ஆவர். புகழ் பரவும். புராண இதிகாசங்களில் கூறப்படும் தேவேந்திரனை போகல இன்பமாக வாழ்வர். நாபியோகம். 1, 6, 7, 8 சுபக்கிரங்கள் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ நாபியோகம் உண்டாகும். மந்திரியாக ஆவர். அதுவும் இராணுவ மந்திரியாக ஆவதற்கு கிரக அமைப்பு உண்டு. விலை மாதிரிகளிடத்தில் அதிக தொடர்பு இருக்கும். இளவயதிலேயே அதிக பணம் சம்பாதிப்பார். சுகபோகமான வாழ்க்கை அமையும். சந்திரனுக்கு 10 குரு இருந்தால் மாலா யோகம் உண்டாகும். பெருஞ்செல்வந்தனாவார். சுகமான வாழ்க்கை உண்டு. இராணுவத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் அமைப்பு உண்டு. அதிகாரம் செய்வதிலே மிக திறமையானவர் ஆவார். ராஜகேந்திர யோகம். கேந்திரங்களில் மட்டும் எல்லா கிரகங்களும் இருந்தால் ராஜகேந்திர யோகம் உண்டாகும். மேன்மையான பலன். யாகம், யக்கியம் முதலியவனை நடத்தி சிறப்படைவர். தர்ம வழியில் தான் நடப்பர். முறையான வழியில் திரண்ட பொருள் சேர்ப்பர். உறவினர்களுக்கு உற்ற துணையாகி
உதவி பெறுவர். ஆட்சியாளர்கள் இவரை கொண்டாடுவார்கள் அல்லது இவருக்கு எல்லா உதவியும் செய்வார்கள். லக்னத்திற்கு 4-10 இடங்களில் சந்திர பகவான், புத பகவான், சுக்கிரன் இருந்தோ சேர்ந்தோ அல்லது தனித்தோ விக்க யோகம் உண்டாகும். எந்தவித செய்தியை முன்னரே ஒற்றர் மூலம் அறிந்து கொண்டு கோபத்தோடு அச்செய்தியை மற்றவருடன் சொல்லி கோல் மூட்டுவர். கோல் சொல்லும் இயல்பினர் எனில் பொருந்தும். அவயோகம் லக்னத்தில் சூரியன், ராகு, கேது, சனி இருந்து மற்ற சுபகங்கங்கள் 7 இருக்க அவயோகம் உண்டாகும். எப்பொழுதும் பொய்யே பேசுவார், உண்மை வாயில் வராது. பல நாட்கள் சிறைவாசம் செய்வார். வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும். சிங்கா டவி யோகம் லக்னத்திலும் 5 பலமான கிரகங்கள் இருந்தால் சிங்கா டவி யோகம் உண்டாகும். நல்வாழ்க்கை அமையும், சுகமாக இருப்பார். இந்த உலகில் அதிக ஆயுளுடன் வாழ்க்கை. இளையோகம் லக்னத்திற்கு 11 கிரகம் இருந்தால் இளையோகம் உண்டாகும். உழவு தொழில் செய்து அதன் வழி பெரும் பணம் சம்பாதிப்பார். சுகமான வாழ்க்கை அமையும். சக்கரயோகம் எந்த லக்னத்திற்காவது சந்திர பகவான், புத பகவான், குரு பகவான், சந்திர பகவான் ஆகிய சுபக்கிரகங்களோ, செவ்வாய் பகவான், ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான் ஆகிய பாபக்கிரகங்களோ ஒரு ராசி விட்டு ஒரு ராசியில் இருந்தால் சக்கரயோகம் உண்டாகும். பல நீண்ட ஆயுள் உண்டு, சுகமான வாழ்க்கை உண்டு. வீணயோகம் லக்னம் முதற்கொண்டு 7 இடம் வரை வரிசையாக சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய கிரகங்கள் இருந்தால் வீணயோகம் உண்டாகும். ஒப்பிலா சமர்த்தியவான் நல்லொழுக்கம் உள்ளவர், கர்நாடக சங்கத்தில் வல்லவர், சங்கீத விஷயத்தில் திறமையானவர். ஆகவே வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அனைவரது நல்லாசியுடன் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் ரஸ்தங்கவேல் கவுண்டர். நன்றி, 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 நன்றி.